ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போனோம், பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா பாக்யா, ஜெனி, அமிர்தா எல்லாரும் உட்காந்து அடுத்து ஒரு 10 நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்கிறது எப்படி சிறப்பாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜெனி சொல்கிறாங்க, நானும் வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் பாக்யா வேணாங்கிறாங்க. நீங்கள் 5 மாதம் நிறைய எப்படியா இருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இனியா வந்து டியூஷன் சென்டரில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக ஒரு பையன் வந்து என்டர் ஆகிறாரு. அவர் பேர் வந்து சரத். அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இனியா பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா இனியாவுக்கும் கொஞ்சம் அவங்க மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதே போல் இனியாவோட ஃப்ரெண்டை காவியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேலே டோட்டலாகவே இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. இனியாவும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காமல் அந்த பையன்கிட்ட பேசுதலே ரொம்ப குறியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க. பாக்யா வந்து சப்பாத்தி சமைச்சிருக்காங்க. எல்லாருமே குடும்பமாக சாப்பிடும்போது பாக்யா சொல்கிறாங்க, எல்லையிலேயே அமிர்தாவும் கூப்பிடலான்னு. அந்த இடத்துல பாட்டி சொல்கிறாங்க, அவங்க வந்தாங்கன்னா என்னால் சாப்பிட முடியாது, நான் எந்திரிச்ச போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 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 பாட்டி, நீங்கள் சாப்பிடுங்க, அவங்க அப்புறமேட்டு சாப்பிட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இவர் சொல்லியன்னு சொல்கிறாரு, இந்த எல்லா பிரச்சனையும் காரணமே எழில் தான் அப்படின்னு சொல்லும்போது பாக்யா வந்து எல்லா பேரும் எழிலாம் காரணம் கிடையாது, எல்லாருமே உங்கள் அப்பா நல்லா தான் சொல்லிட்டு அவங்க கட்டிட்டாங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லையே அமிர்தாவையும் சாப்பிட கூப்பிட்றாங்க. இவங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிடும்போது தான் கொஞ்சம் அப்படியே அரட்டி அடித்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபி வீட்டில் பார்த்தீங்கன்னா கோபி வந்து டென்ஷனாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இனியா வந்து படிக்கிற மாதிரி புக்குக்குள்ளே ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த சரத் பையன் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க மெசேஜில். இதை வந்து ராகியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இனியாவை கண்டிக்கிறாங்க. அதையும் பார்த்து கோபி சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் இனியா சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு. ஸோ இனி வந்து எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த இனியாவுக்கும் அந்த சரத் பையனுக்கும் கொஞ்சம் காதல் மாதிரி அந்த மாதிரி கொண்டு போயிட்டு தான் இவங்க வந்து கோபி கிட்ட இருந்து இனியா வந்து பாக்யா கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிரமெல்லாம் கொண்டு போறாங்க. பாப்பா இனிமே எப்படி சொல்ல எப்படி போகுது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுதான்னு. இது போன்ற பதிவுகள் மேலும் உங்களுக்கு உடனே கூட வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.